Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. ரஷ்ய ஏவுகணைகள் போலந்து மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் என்று அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் 9 மாதங்களாக போர் நடத்தி வருகிறது. இதில் கெர்சன், மரியுபோல் உள்ளிட்ட நகரங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றின. ரஷ்ய ஏவுகணைகள் கிழக்கு போலந்தில் உக்ரைனின் எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை தாக்கியது. இது தொடர்பாக ஆலோசிக்க போலந்து பிரதமர் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அரசு குழு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் அப்பல்லோ விண்கல திட்டங்கள் நிறுத்தப்பட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த திட்டத்தை நாசா உருவாக்கியுள்ளது. அதற்கான சோதனை முயற்சியாக 3 மனித மாதிரிகளுடன் அந்த ஆய்வுக்களம் புளோரிடா மாகாணம் கேப் கனாவரலில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் மூலம் ஏவ திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ராக்கெட் எரிபொருள் கசிவு மற்றும் இன்ஜின் கோளாறு காரணமாக கடந்த ஆகஸ்டில் அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இருமுறை ஒத்திவைக்க ஆர்டமிஸ் 1 என்ற திட்டம் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் மாநகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம், பண்பாடு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த திறனாற்றல் குறித்த ஆராய்ச்சிக்காக ஒரு தமிழ் இருக்கையை நிறுவ பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி தமிழ் இருக்கை அமைக்க 2,50,00,000 ரூபாய்க்கான காசோலையை ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை அமைப்பின் தலைவர் சொக்கலிங்கம், சாம் கண்ணப்பன், செயலர் பெருமாள் அண்ணாமலை ஆகியோரிடம் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ஐநா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யா உக்ரைன் போரில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக 2 நாடுகளுமே மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த 2 நாடுகளுமே தங்களிடம் உள்ள போர் கைதிகளை சித்திரவதைக்குள்ளாக்கியுள்ளன. மின்சாரம் பாய்ச்சுதல், கட்டாயமாக நிர்வாணமாக்குதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி 2 நாடுகளும் தங்களது போர் கைதிகளை கொடுமைப்படுத்தியுள்ளன. இருதரப்பு போர் கைதிகளிடமும் ஐநா மனித உரிமை அமைப்பின் நிபுணர்கள் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு இந்த உண்மை தெரியவந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. உக்ரைனும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் G20 நாடுகளின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் மோடி அங்கு வாழ்கிற இந்திய மக்களை சந்தித்தார். அவரை சந்திப்பதற்காக இந்திய மக்கள் நமது பாரம்பரிய உடைகளிலும் தலைப்பாகைகள் அணிந்து கொண்டும் ஏராளமாக வந்திருந்தனர். அவர்கள் பாரத் மாதாவுக்கு ஜே என்று ஆரவாரம் எழுப்பினர். அவர்களோடு பிரதமர் மோடி இயல்பாக பேசி மகிழ்ந்தார். இந்த சந்திப்பு மேளதாளங்களுடன் திருவிழா கொண்டாட்டம் போல அமைந்தது. டிரம்ப் வாசித்தவர்களுடன் பிரதமர் மோடியும் சேர்ந்து சில வினாடிகள் ட்ரம்ப் வாசித்ததை கண்ட அனைவரும் உற்சாகத்தில் மிதந்தனர். கொரோனா காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் கட்டண தொகையை திருப்பி வழங்கவில்லை. அமெரிக்க போக்குவரத்து துறை கொள்கைப்படி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டவுடன் பயணிகளுக்கு கட்டணத்தை திருப்பி தர வேண்டும். அப்படி தர மறுப்பதோ கட்டணத்திற்கு பதில் பற்றுச்சீட்டுகளை அளிப்பதோ சட்டவிரோதமாகும். இந்த கொள்கைக்கு முரணாக ஏர் இந்தியா நடந்து கொண்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஏர் இந்தியா 984 கோடி ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று அமெரிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் தாமதம் ஏற்படுத்தியதற்காக 11,24,00,000 ரூபாய் அபராதம் உத்தரவிட்டுள்ளது. ஏர் இந்தியா மற்றும் 5 வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் மொத்தம் 4,860 கோடி திருப்பித் தர அமெரிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. ஜெருசலம் நகரில் நடந்த வன்முறை சம்பவங்களில் இந்த ஆண்டில் மட்டும் 23 இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்கள் சுமார் 130 பேரும் உயிரிழந்துள்ளனர். ஜெருசலேம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளான மேற்கு கரை மற்றும் ஜெருசலேம் நகரில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பாலஸ்தீன அகதிகள் முகாமுக்குள் நுழைந்து
துப்பாக்கிச் சூடு நடத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர்களை பாலஸ்தீன வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்தினார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் ஈடுபட்ட பாலஸ்தீன வாலிபர் தப்பி ஓட முயன்ற பொழுது இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். இதையடுத்து கத்தி குத்து தாக்குதலில் 3 பேரில் படுகாயம் அடைந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர். மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 23 இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்கள் சுமார் 130 பேரும் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா கென்யா கூட்டு ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட உயர்தர மக்காச்சோளம் கென்யாவில் சோதனை முறையில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டது. கென்யாவில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இதனால் அந்நாட்டில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீனா மற்றும் கென்யாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட உயர்தர மக்காச்சோள பயிர்கள் ஒரு ஏக்கருக்கு 2,700 கிலோ விளைச்சல் கிடைக்கும் என்றும், இது மற்ற ரகங்களை காட்டிலும் 50% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப ஆதரவையும் நிதி உதவியையும் சீன அறிவியல் கழகம் வழங்கியுள்ளது. சீனாவின் உதவியுடன் இந்த வறட்சி காலத்தில் அதிக மக்காச்சோள விளைச்சல் கிடைக்கும் என்று நம்புவதாக சீன ஆப்பிரிக்க கூட்டு ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை எதிர்த்து போரிடுவதில் பாகிஸ்தானின் முன்னேற்றம் வரவேற்கப்படுவதாக நிதி நடவடிக்கை செயற்குழு கூறியுள்ளது. G20 அமைப்பின் நிதி நடவடிக்கை செயற்கைக்குழு பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்யப்படுவதை கண்காணிக்கிறது. இந்த குழுவின் பரிந்துரையின் கீழ் இங்கிலாந்து அரசாங்கம் 2021 ஆண்டு அதிக ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானை சேர்த்தது. இந்த நிலையில் அதிக ஆபத்துள்ள 3 நாடுகள் பட்டியலில் இருந்து பாகிஸ்தான், நிகரகுவா ஆகிய நாடுகளை நீக்கி உள்ளது இங்கிலாந்து அரசு. பாகிஸ்தான் பண மோசடி மீதான ஆசிய பசிபிக் குழுவுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்று இங்கிலாந்து கருவூலம் வெளியிட்டுள்ள ஆலோசனை அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ இங்கிலாந்து அரசு சட்டம் வெளியானது. இந்த சட்ட திருத்தம் அதிக ஆபத்துள்ள 3 நாடுகள் பட்டியலில் இருந்து பாகிஸ்தானை நீக்குகிறது. ட்விட்டரின் புதிய தலைவர் எலான் மஸ்க் வெளியிட்ட செய்தி ஒன்றில் ட்விட்டர் நிறுவனத்தில் கடந்த 12 மாதங்களாக கிட்டத்தட்ட யாரும் அலுவலகம் வரவில்லை என்றும், ஆனால் ஒருவரின் ஒரு நேர மதிய உணவுக்காக அதிகபட்சம் 32,500 ரூபாய் வரை செலவிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டு இருந்தார். இதை மறுத்துள்ள ட்விட்டரின் முன்னாள் துணைத் தலைவர் ட்ரேசி, கடந்த வாரம் வரை நான்தான் ஊழியர்களுக்கு உணவு வழங்கும் பணியை கவனித்து வந்தேன் என்றும், காலை மதிய உணவு இரண்டிற்கும் சேர்த்து ஒருவருக்கு 2,000 ரூபாய் வரைதான் செலவிடப்பட்டது என்றும் கூறியுள்ளார். ட்ரேசியின் இந்த தகவல் தவறானது என கூறியுள்ள எலான் மஸ்க், சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ட்விட்டரின் தலைமையகத்தில் கடந்த ஆண்டில் உணவுக்காக 105 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் உணவு சாப்பிடுபவர்களை விட உணவை தயாரித்து வழங்கியவர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக இருந்தது என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார்.